சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, நீ ஒரு முறை ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைச்சதுன்னா அந்த நேரத்தில் நீ தோல்வியை மறக்க செய்கிற சக்தி மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு முறை நீ தோல்வி அடைஞ்சிட்டின்னா அது உனக்கு அடுத்தடுத்து பல முறை வெற்றி அடைவதற்கான தேவையான சக்தியை கொடுக்கும். சொர்க்கத்துக்கே போகணும்னாக்க நினச்சா கூட அதற்கு முதல் தோல்வி மரணம் தானே. அதுபோல் நீ ஒரு விஷயத்தில் சாதிக்கணும், நீ நினச்சதை அடையணும்னு நினச்சினா சில தோல்விகளை சந்தித்தா மட்டும்தான் அது உனக்கு சாத்தியப்படுங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போ ஏன் அப்பா இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீ பட்ட தோல்விகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு காலம் வந்துடுச்சு. அழகான பௌர்ணமி நிலவாக காட்சியளிக்க போகிற அந்த நல்ல நாளில் உன் மனசும் நிறைஞ்சு முகமெல்லாம் ஜொலிக்க போகுது. அந்த நல்ல செய்தியை உன்கிட்ட சொல்கிறதுக்காக தான் அப்பா இப்போ ஓடோடி வந்திருக்கேன். நிச்சயமாக நீ எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் வந்து உன் வீட்டு கதவை தட்ட தான் போகுது. அதன் மூலமாக நீ எதிர்பார்த்துட்ருக்க உன்னுடைய விருப்பமானது நல்ல திருப்பத்தோட சந்தோஷமாக நடக்கும். அதனால் இப்போ இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையை நினச்சி கலங்கி போய் நிற்காத. மற்றவங்களை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நீ அவங்க இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னு யோசிச்சுட்டு பேசு. ஏன்னா மனிதர்கள் எவ்வளவு தான் நல்லவங்களாக இருந்தாலும் சூழ்நிலைகள் அவர்களை சும்மா இருக்க விடுறதில்லை. நீ எத்தனை முறை அடிபட்டாலும் மீண்டும் மீண்டும் திருத்தி கொள்ள முடியாத ஒரு தவறை செய்கிறீனா அது மற்றவங்களை நம்பி நம்பி அன்பு வைக்கிறது தான். மீண்டும் அப்பா உனக்கு சொல்கிறேன், உன்னுடைய அன்பை யார் மதிக்கிறாங்களோ, உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு யார் சந்தோஷப்படுறாங்களோ, நீ எப்பொழுதுமே சிரிச்ச முகமாக புன்னகையோடு இருக்கணும்னு யார் விரும்புகிறாங்களோ, நீ பிரிஞ்சிருந்தால் யார் வருத்தப்படுவாங்களோ, அப்படிப்பட்ட உறவை மட்டும் உன்னுடைய அருகிலேயே வச்சுக்கோ. உன்னுடைய உண்மையான பாசத்தை தங்களோட சுயநலத்திற்காக பயன்படுத்திட்டு மனசாட்சியே இல்லாமல் நீ தேவையில்லைன்னு குப்பை மாதிரி தூக்கி போடுற உலகம்தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. வேண்டாம்னு தூக்கி எறியப்படுற விதை கூட மரமாக வளர்ந்து வரும்போது உன்னை வேண்டாம்னு ஒதுக்குறவங்க முன்னால் நீ அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு எழுந்து வா. வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கான பாதையை அப்பா நிச்சயமாக காட்டுறேன். உன் திறமையையும் சக்தியையும் உனக்கு நானே எடுத்து காட்டுறேன். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு உன்னைய வேண்டாம்னு ஒதுக்குனவங்க முன்னாடியே நீ வெற்றிகரமாக பூதாகரமாக உயர்ந்து நிற்க தான் போகிற. உனக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் அப்பா உனக்கு கொடுக்குறேன். நல்லதே உனக்கு நடத்தி கொடுப்பேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.